இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நான் இன்ஜினியர் அஸ்வின். அஞ்சு நாள் அஞ்சு தலைப்பு பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கான தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு வீடு கட்ட போறதுக்கு முன்னாடி நீங்க உங்களுடைய இருக்கிற லேண்ட்ல எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் நம்ம கட்ட முடியும், சோ அத பத்தியான டீடைல்ஸ், உங்களோட தேவைகள் என்ன, அதுக்கு இந்த அளவுகள் பத்துமா அப்படிங்கறத நீங்களே எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறத இந்த வீடியோல பாக்கலாம். பாருங்க. வீடு கட்டணும் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு மாசம் மாசம் ஒரு மளிகைக்கு ஒரு பட்ஜெட் போடுவோம். சோ எது முக்கியமான தேவையான பொருட்களோ அதை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அடிஷனல் சில பொருட்கள் எழுதுவோம். அந்த பட்ஜெட்டை பொறுத்து நம்மகிட்ட அதிகமா பணம் இருந்துச்சுன்னா ஏதாவது வீட்டுக்கான தேவையான பொருட்களை வந்து வாங்கி போடுவோம். அதே மாதிரிதான் நீங்க வீடு கட்டப்புறம் முடிவு பண்ண உடனே உங்களுக்கு முக்கியமான தேவைகள் எது எதுவோ அதை நீங்க மென்ஷன் பண்ணி எழுதிக்கிட்டு அதுக்கு பட்ஜெட் முடிவு பண்ணி அதுக்கப்புறம் பட்ஜெட் காசு அதிகமா இருந்துச்சுன்னா அதாவது நீங்க 40x60 2400 ஸ்கொயர் ஃபீட்டுங்களா இல்ல 30x60 1800 ஸ்கொயர் ஃபீட்டு, அதாவது உங்களோட லேண்ட் சைஸ் போட்டு அதோட ஸ்கொயர் ஃபீட்டை எழுதிக்கிங்க. ஓகேங்களா, உங்கள்ட்ட இருக்கக்கூடிய நீளம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலி மெம்பர். சோ ஃபேமிலி மெம்பர் எத்தனை பேர் இருக்காங்க, நீங்க வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்க விரும்புறீங்களா இல்ல தனியா இருக்க விரும்புறீங்களா, சோ இது எல்லாமே நீங்க மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவு சைஸ் ஏரியா தேவைப்படும் அப்படிங்கறது தெரிஞ்சிடும். மூணாவது உங்களோட பட்ஜெட். சோ இந்த பட்ஜெட்டுக்குள்ள வரணும் அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்குன்னு ஒரு பட்ஜெட் நீங்க அலோகேட் பண்ணிருப்பீங்க, அந்த பட்ஜெட்டை வந்து நீங்க மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகே, இப்ப நம்ம ஒரு பிளான் போட போறோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத பாக்கணும் அந்த பிளான்குள்ள, அதாவது அந்த வீட்டுக்குள்ள. இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாத்தீங்கன்னா கிச்சன். ஏன் அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கிற லேடிஸ் வந்து அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்றது அந்த கிச்சன்ல தான். சோ அந்த கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா சைஸ் கம்மியா வைக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு இது ஏற்படும் அந்த இடத்துல வேலை செய்யும் போது. அந்த இடத்துலதான் அவங்க அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நமக்கான ஒரு அன்பு பாசம் எல்லாத்தையுமே அவங்க அதுல தான் வந்து காட்டுறாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருங்க. இதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா லென்த் 10 அடி பிரெத் 10 அடி. ஸோ இந்த லென்த்தும் ஒரு 10 அடி, இந்த லென்த்தும் ஒரு 10 அடி, அதாவது டைல்ஸ் போடக்கூடிய இடம். ஓகேங்களா, இது வந்து இப்போ 10x8 சொல்லுவாங்க இல்லை 10x6ங்கிறது அந்த இடம் வந்து கம்மியா இருக்கு, லேண்ட் சைஸ் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா அதை நம்ம அப்போ முடிவு பண்ணலாம். இப்போதைக்கு நான் வந்து ஒரு லேண்ட் சைஸ் வந்து 1800 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, என்கிட்ட 30x60 பிளாட் இருக்குன்னு வச்சுப்போம், எனக்கு 1800 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. ஸோ நான் இது வந்து 10x10 அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இதில் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஃப்ரிட்ஜு கிரைண்டரு அந்த பழைய கிரைண்டர்லாம் சொல்கிறேன், அந்த மாடல் கிரைண்டர் எல்லாமே நீங்கள் கம்ஃபர்டபுளாக வச்சுக்க முடியும். அவங்க வேலை செய்கிறப்பையும் அவங்களுக்கு வந்து ஒரு உற்சாகம் இருக்கும். இதில் ஏர் சர்க்குலேஷன் வென்டிலேஷன் ரெண்டு கொடுக்குறப்ப, அதாவது விண்டோ ரெண்டு கொடுக்குறப்ப ஏர் சர்க்குலேஷன் இந்த இடத்துல நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் வந்து தேவைப்படும். ஆல்ரெடி இங்கே மென்ஷன் மேலே பண்ணியிருக்கேன் ஸ்கொயர் ஃபீட்டுன்ட்டு. ஸோ கடைசியாக அதை பார்த்தீங்களா. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்க பெட்ரூம். ஃபர்ஸ்ட் பெட்ரூம் ஓகேங்களா, இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பெட்ரூம் சைஸ் வந்து எப்படி இருக்குன்னா 12x10 அடி இருக்கணும், மொத்தம் 120 ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு கபோர்டு இல்லை பீரோ வைக்கிறீங்க அப்படின்னா அந்த 2 அடிக்கிட்ட மைனஸ் ஆகும். ஸோ பேலன்ஸ் உங்களுக்கு 10x10 அடி தான் கிடைக்கும். அது உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஏன்னா நைட் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இடம் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் 2. இது வந்து நம்ம பசங்களுக்கா இல்லை வந்து நம்ம அப்பா அம்மா இருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஒரு பெட்ரூம் இருக்கணும், இல்லை பசங்களுக்கு அப்படிங்கிறப்ப நம்ம 10x10 எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அப்படிங்கிறப்ப 100 ஸ்கொயர் ஃபீட் வரும். இது இப்போ பசங்க இந்த சைஸ் ரூமில் தங்குறதுக்கு அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது எல்லாமே ஒரு மீடியம் சைஸ், இது வந்து ஒரு 2BHK ஒரு பிளான் நம்ம எடுத்துக்கலாம். அந்த பிளானுக்குரிய சைஸ் தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட். ஸோ டாய்லெட் வந்து ஒரு டாய்லெட் வேணுமா ரெண்டு டாய்லெட் வேணுமாங்கிறத கடைசியில் நம்ம பட்ஜெட் வச்சு முடிவு பண்ணிப்போம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டாய்லெட் இருக்கு அப்படின்னா ஒரு டாய்லெட் மட்டும் நான் 5x10 அடி கொடுத்துட்றேன். 5x10 அடி 50 ஸ்கொயர் ஃபீட்டு. அடுத்த டாய்லெட் வந்து 4x10 அடி. ஸோ 4x10 அடி கொடுக்குறேன், அது 40 ஸ்கொயர் ஃபீட்டு. நீங்கள் கேட்கலாம் நம்ம டாய்லெட்டோட சைஸ் வந்து 7x4 7x5 அந்த மாதிரி தானே கொடுப்போம், அது ஸ்கொயர் ஃபீட் கம்மியாகும்ட்டு. நீங்கள்
பார்த்தீங்கன்னா பிளான் போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து பேலன்ஸ் 3 அடி பேசேஜாக இருக்கும், இல்லை கபோர்டாக இருக்கும், இல்லை எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ பிளான் போடும்போது உங்களுக்கு இந்த அளவில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு 7x5 4x7 அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹால், ஓகேங்களா? ஹாலை பொறுத்த வரைக்கும் 10 அடிக்கு 15 அடி கம்பல்சரி இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம உட்காந்து டிவி பார்க்குறோம்னா நம்ம கண்ணுக்கும் டிவிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15 அடி இருக்கும். அதே மாதிரி 10 அடி போதுமானது. ஒரு நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருக்குன்னா 12x15 கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மட்டும் ஒரு 10x15 ஒரு காம்பேக்டாக இருக்கும். ஸோ அந்த சைஸ் நம்ம எடுத்துப்போம், 150 ஸ்கொயர் ஃபீட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு படிக்கட்டு வந்து ஏறுற அந்த ரைசர் இருக்கு, அந்த த்ரெட், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஃபீட் கொடுப்போம். அது 3 அடி 3 அடி இருக்கும். அதை வந்து நீங்கள் நாய்க்கால்னு சொல்லுவாங்க, இல்லை லெக்குடு படிக்கட்டுன்னு சொல்லுவாங்க, ஸ்டார் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 12x6 அடியாவது இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து அது உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான படிக்கட்டாக இருக்கும். அது 72 ஸ்கொயர் ஃபீட் வரும் உங்களுக்கு. அதுக்கு அடுத்தது நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது டைனிங். ஸோ இந்த டைனிங் ஏன் போடுறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த லேண்டு ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கிற பட்சத்தில் இந்த டைனிங் வேணா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? இல்லை இந்த ஸ்கொயர் ஃபீட் இருக்கு லேண்டு, எனக்கு வந்து இந்த டைனிங்கை நான் ரூமாக கூட போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். டைனிங் வேணாம், நான் ஹாலில் அதை கம்ஃபர்ட் பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல ஹாலோட சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு அதில் நான் ஒரு டைனிங் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் ஒரு ரூமாக கூட எடுத்துக்கலாம். ஸோ அதனால இதை நான் கடைசி ஆப்ஷனாக வச்சுருக்கேன். இதோட சைஸும் வந்து 10 ஃபீட்டுக்கு 10 ஃபீட் கொடுக்குறேன், 100 ஸ்கொயர் ஃபீட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங். ஒரு கார் மீடியம் சைஸாக இருக்கட்டும், லாங் சைஸாக இருக்கட்டும், நான் கார் பார்க்கிங்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஃபீட்டுக்கு 16 அடி, ஓகேங்களா? 10x16 அடி கொடுத்துருந்தா தான் காரோட லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 12 அடி இருக்கும், 14 அடி இருக்கும். இது எல்லாமே கம்ஃபர்டபுளாக கார் பார்க்கிங்கில் நிற்க முடியும். காரோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரெத்து வந்து ஒரு 6 அடி இருக்கும், 7 அடி இருக்கும், அந்த சைஸில் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ 10 அடிங்கிறப்போ காரை நிப்பாட்டி நீங்கள் டோர் தந்து இறங்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இது கா இடம் அதிகமாக இருக்குன்னா 12x16 கூட கார் பார்க்கிங் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது 160 ஸ்கொயர் ஃபீட். இப்போ இதில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் டைமென்ஷன், அதாவது வீட்டுக்குள்ளே நீங்கள் டைல்ஸ் போடக்கூடிய அளவு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இது எல்லாமே. ப்ளஸ் இதில் நம்ம என்ன சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஓவராலாக டோட்டல் பண்ணிங்கன்னா 892 ஸ்கொயர் ஃபீட் வரும், ஓகேங்களா? இது வந்து இன்னர் டைமென்ஷன், நீங்கள் டைல்ஸ் போடக்கூடிய இடங்கள், ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னர் டைமென்ஷன் ப்ளஸ் வால் ஏரியா, இது ரெண்டுத்தையும் சேர்த்தா தான் ஒரு பிளான் வந்து முழுமையடையும். அப்படிங்கிற பட்சத்தில் 892 x வால் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 20% இதில் இருக்கும், ஓகேங்களா? இதுவும் ஸ்கொயர் ஃபீட்டு. இந்த 892 ஒரு 20% வந்து வாலுக்கு வரும், ஓகேங்களா? அப்படி போடுறப்ப 178.4 ஸ்கொயர் ஃபீட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து வால் ஏரியா. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இன்னர் டைமென்ஷன் ப்ளஸ் வால் ஏரியா. இப்போ 892 + 178.4 போட்டிங்கன்னா உங்களுக்கு 1010.4 ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படுது, ஓகேங்களா? உங்கள்கிட்ட இருக்கிற இடத்த பொறுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1800 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, எனக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட் வருது, ஓ பில்டப் ஏரியா. இப்போ வந்து எனக்கு 1400 தான் இருக்குது, இல்லை 1200 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்குங்கிறப்ப இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ டைனிங் ஏரியாவை கம்மி பண்ணிக்கலாம், கார் பார்க்கிங் போட முடியாது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை பாக்கி எல்லாமே படிக்கட்டு வரும். ஸோ படிக்கட்டு வந்து நீங்கள் ஹெட்ரூம் வச்சு போடுறீங்களா, இல்லை வாலில் வந்து ஸ்ட்ரைட்டாக கொண்டு போகிறீங்களாங்கிறத பொறுத்து இது வந்து பிளானோட ஸ்கொயர் ஃபீட் கம்மியாகும், அதை பொறுத்து உங்களுக்கு இந்த ஓவரால் ஸ்கொயர் ஃபீட் கம்மியாகும். ஸோ இப்போ உங்களுக்கு பில்டப் பண்ணக்கூடிய ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1010 ஸ்கொயர் ஃபீட்டு, ஓகேங்களா? இப்படி நீங்கள் கால்குலேஷன் பண்ணி எடுத்த ஒரு ஸ்கொயர் ஃபீட்டை போட்டுங்க, உங்கள் பட்ஜெட்டை மென்ஷன் பண்ணுங்க. ஸோ உங்கள்ட்ட இருக்கக்கூடிய லேண்டில் நீங்கள் எவ்வளோ தூரம் கட்டலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்ஐ வந்து 1.5, உங்கள்கிட்ட ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் இருக்குன்னா நீங்கள் 3000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பில்டிங்கை பில்ட் பண்ணலாம், அதாவது பில்டிங் கட்டிக்கலாம், ஓகேங்களா? அதே மாதிரி உங்கள் இடம் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறப்ப உங்களோட ரோட் லெவலை பொறுத்து நீங்கள் G+1 G+2 அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணலாம். இது ரெண்டையும் வச்சு தான் நீங்கள் இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டலாம் அப்படிங்கிறது. அது கிரவுண்ட் ஃப்ளோரா ஃபர்ஸ்ட் ஃப்ளோராங்கிறது அந்த ரோட் லெவலில் வச்சு நம்ம முடிவு பண்ணுவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க ரூம் சைஸ் உங்களுக்கு கரெக்டாக போதுமானதா, நீங்கள் இருக்கிற வீட்டில் இப்போ இருக்கிற வாடகை வீடாக இருக்கட்டும், இல்லை இப்போ ஒரு வீட்டில் இருக்கீங்க, இல்லை கொஞ்சம் பெரிய வீடு கட்டலாம் அப்படிங்கிறீங்கன்னா இப்போ இருக்கிற வீட்டில் ஒரு ரூமாக அளந்து பாருங்கள், ஒரு கிச்சனை அளந்து பாருங்கள், அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா அந்த சைஸு. ஸோ அப்படி கம்ஃபர்டபுளாக இல்லைங்கும் போது இந்த மாதிரி நீங்கள் பேப்பரில் எழுதுகிறப்ப அந்த சைஸை கொஞ்சம் அதிகப்படுத்தி எழுதிக்கிங்க.
ஓகேங்களா. இப்படி இருக்கிறப்ப உங்களோட லேண்டு அதிகமா இருக்கிறப்ப ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட்னா எக்ஸாக்டா இதே மாதிரி ஸ்கொயர் ஃபீட் உள்ள நீங்க பில்ட் பண்ணிக்கலாம். இல்ல அப்படிங்கிற பட்சத்துல உங்க லேண்ட் வந்து சைஸ் கம்மியா இருக்குங்கிற பட்சத்துல சோ கிரவுண்ட் ஃபுளோர்லயே வீடு கட்ட போறீங்களா இல்ல ஜிபிஎஸ் ஒன் ஃபர்ஸ்ட் ஃபுளோர் நீங்க வீடு கட்ட போறீங்களா, கீழே ஒரு ஹால் கிச்சன் டாய்லெட் போட்டு மேல ரெண்டு பெட்ரூம் மாதிரி. சோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க முடிவு பண்ணிக்கலாம். லேண்டோட டைரக்ஷன் அதுக்கப்புறம் வாஸ்து இது வச்சு போடுறப்ப அந்த பிளான்ல கொஞ்சம் ஒரு டிஃபரன்ஸ் வரும். இந்த நான் இதுல மூணு பெட்ரூம் வர மாதிரி போட்டுப்போம், அதாவது ரெண்டு பெட்ரூம் ஒரு டைனிங் ஹால் வர மாதிரி இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டைனிங் ஹால் நம்ம பெட்ரூமா மாத்திக்கலாம். இந்த மாதிரி வாஸ்து படி போடுற பட்சத்துல என்ன ஆகும், ரெண்டு ரூம் தான் வரும், உங்களுக்கு வந்து டைனிங் ஹால் இருக்கும், ஹால் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். சோ இதுல ஹால் 10x15 கொடுத்துருப்பேன், அதுல 10x20 கிட்ட வரும். ஓகேங்களா. இதே 1000 ஸ்கொயர் ஃபீட் ரெண்டு பெட்ரூம் போடலாம், இதே 1000 ஸ்கொயர் ஃபீட் மூணு பெட்ரூம் போடலாம் வித் கார் பார்க்கிங்கோட. அது அந்த இடம் அதிகமா இருக்கா கம்மியா இருக்குறத பொறுத்து நம்ம முடிவு பண்ணலாம். இப்ப இந்த கால்குலேட் பண்ணது எல்லாமே வீட்டோட உள்ள அளவு பிளஸ் வால் அளவு, இது ரெண்டும் சேர்ந்தாதான் அந்த பில்டிங் வந்து முழுமையடையும். சோ இந்த பில்டிங் கட்டுறதுக்கு முழுமையாகும், இந்த பில்டிங்கோட ஒட்டி சேர்ந்து அதோட தேவைகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா, அதை அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி.